ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபாய்தா, ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி உங்களோட ஒரு சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பாவக்காய் தொக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸி, கொஞ்சம் கூட கசக்காது, நல்ல டேஸ்டியாக இருக்கும். இந்த பாவக்காய் தொக்கு ரசம் சாதம், சாம்பார் சாதம், இது எல்லாத்தோடையும் ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். இந்த பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாவக்காவை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸாக இந்த பாவக்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதிலிருந்து விதைகளை தனியாக எடுத்து வச்சிடலாம். விதைகள் எடுக்கிறதுனால கசப்புத்தன்மை நல்லாவே குறைஞ்சிடும். இந்த விதைகளை நம்ம தூக்கி போட தேவையில்லை, வேறு ஏதாவது ரெசிபியில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன், இருக்கட்டும். இப்போ நான் ஒரு ஸ்கில்லட் எடுத்து வச்சுருக்கேன், இரும்பு ஸ்கில்லட். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துடலாம். பாவக்காய் கட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, சீக்கிரமாகவே வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடுறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போடாமல் பாவக்காவை எண்ணெயில் அந்த மாதிரி வதக்கிறனால கசப்புத்தன்மை நல்லாவே குறைஞ்சிடும். இப்போ நல்லா இதை வந்து வதக்கி எடுத்தாச்சு. அடுத்ததில் வெங்காயம் ஒன்று நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிறேன். வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் நல்லா இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறோம். 2-3 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சுவைக்கு ஏற்ப உப்பும் சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அந்த பாவக்காயில் மசாலா எல்லாமே கலந்து பச்சைவாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பாவக்காவை வேக வைக்க போகிறோம். நல்லா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாவக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். வேகட்டும், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம இறக்குற டயத்தில் இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு புளித்தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மல்லித்தலை மேலே தூவி ஒரு வாட்டி நல்லா கொதிக்க விட்டு கலந்து விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி. இந்த பாவக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.